நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்ற தலைப்பில் எனக்கு எழுதியது. நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், நாம் ஏன் இப்படி இருக்கிறோம், சதா முன்முணித்துக் கொண்டு எப்போதும் துணிகளை மடித்துக் கொண்டு எதையாவது சுத்தம் செய்து கொண்டு யாரையாவது சபித்துக் கொண்டு எதையாவது அடைய முயற்சி செய்து கொண்டு எதனிடமாவது தோல்வியடைந்து கொண்டு எப்போதும் நம்மை நிரூபித்துக் கொண்டு ஒரு சிகரெட்டை போல எரிந்து கொண்டு தேவையற்ற பொருள்களால் நம் தனிமையை நிரப்பிக்கொண்டு யாரிடமாவது நம்மை பிணைக்க முயற்சி செய்து கொண்டு ஒரு அபத்தமான சினிமாவின் முதல் காட்சியை பார்த்துக் கொண்டு கடற்கரையில் கூட்டத்தோடு கூட்டமாய் நின்று கொண்டு இது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் கேள்வியை நீங்க மானசீகமாக ஆட் பண்ணிப்போங்க. நம் குழந்தைகளை சந்தேகித்துக் கொண்டு நம் வீட்டிலேயே திருடிக்கொண்டு கண்ணாடியின் முன் சுயமைதனம் செய்து கொண்டு மலிவான பொருட்கள் எங்கே கிடைக்கின்றன என்று எப்போதும் யோசித்துக் கொண்டு பொறுக்கிகளுக்கு பயந்து கொண்டு புகழுள்ள மனிதர்களை அனாவசியமாய் தெரிந்து வைத்துக் கொண்டு சதா ஏதேனும் ஒரு நோயை பற்றி பேசிக்கொண்டு எப்போதும் பருவநிலையை பற்றி புகார் செய்து கொண்டு சிறிய வருமானத்திற்காக சிறிய கணக்குகள் எழுதிக்கொண்டு அதிர்ஷ்டத்தின் வருகையை எதிர்நோக்கிக் கொண்டு யாருடைய சாவுக்காவது காத்துக்கொண்டு நமது தூக்குக்கயிற்றின் உறுதியை சோதித்துக் கொண்டு முட்டாள்களின் கவிதையை படித்துக் கொண்டு குடிக்கும் போது அழுது கொண்டு புணர்ச்சியில் வேறு யாரையோ நினைத்துக் கொண்டு அடுத்த முதல்வர் யார் என்று யோசித்துக் கொண்டு சிறுவர்களையும் சிறுமிகளையும் ரகசியமாக முத்தமிட்டுக் கொண்டு பௌர்ணமி தினங்களில் மனமுடைந்து அழுது கொண்டு எதையாவது தொலைத்துக் கொண்டு எதையாவது தேடிக்கொண்டு தவறான முடிவுகளுக்காக வருந்திக் கொண்டு தவறிப்போன சந்தர்ப்பங்களுக்காக ஏங்கிக் கொண்டு யாருடைய அன்புக்காகவாவது ஏங்கிக் கொண்டு யாரையாவது இணங்க செய்து கொண்டு கடன் கொடுத்தவர்களிடம் நட்பு பாராட்டி கொண்டு சிறிய தவறுகளுக்கு பெரிய தண்டனைகள் கொடுத்துக் கொண்டு பிறரது கடிதங்களை திருடி படித்துக் கொண்டு தன் வழியே போகும் எறும்புகளை நசுக்கி அழித்துக் கொண்டு கூண்டுகளில் பறவைகளை அடைத்து வைத்துக் கொண்டு போலி கடவுள்களிடம் கண்ணீர் சிந்திக்கொண்டு எதிர்காலத்தை அவ்வளவு உறுதியாய் திட்டமிட்டுக் கொண்டு தூக்க மாத்திரைகளை விழுங்கிக் கொண்டு மற்றவர்களின் கடமைகளை நினைவூட்டிக் கொண்டு நமது இயலாமையை மறைக்க யாரையாவது சவுக்கால் அடித்துக் கொண்டு பூனைகளுக்கு உணவு தர மறுத்துக் கொண்டு யாரையாவது இருகப்பற்றிக் கொண்டு உடல் குறைபாடுகளை பற்றி சிந்தித்துக் கொண்டு மலிவான வாசனை திரவியங்களை பயன்படுத்திக் கொண்டு யாருடைய உள்ளாடையோ திருடி முகர்ந்து கொண்டு பொது அறிவை வளர்த்துக் கொண்டு எதற்காவது பயன்படும் என்று எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொண்டு சொற்பொழிவுகளில் கைதட்டிக் கொண்டு நிழல்களுக்கு பயந்து கொண்டு எப்போதும் யாரையாவது கண்காணித்துக் கொண்டு உடல் பயிற்சிகளால் மரணத்தை வெல்ல முயற்சி செய்து கொண்டு எளிய இறக்கங்களால் நம் மனிதத்தன்மையை நிரூபித்துக் கொண்டு தங்க முலா பூசப்பட்ட போலி ஆபரணங்களை அணிந்து கொண்டு அவமதிப்புகளை பொருட்படுத்தாமல் இருக்க கற்றுக்கொண்டு புகைப்படங்களை பாதுகாத்துக் கொண்டு திறக்க மறக்கும் கதவுகளை தட்டிக்கொண்டு வேலைகளுக்குள் நம்மை நாமே மறைத்துக் கொண்டு ஒரு பால்யத்தை நினைவு கூர்ந்து கொண்டு ஒரு மூளையில் சுருண்டு படுத்திக் கொண்டு வேறு வழியில்லை என்று எழுந்து கொண்டு யாருக்காகவோ தியாகம் செய்து கொண்டு எளிய உணர்ச்சிகளுக்காக பலியிட்டுக் கொண்டு எப்போதோ நன்றாக இருந்தோம் என்று நினைத்துக் கொண்டு எப்போதோ இனி நன்றாக இருப்போம் என்று நினைத்துக் கொண்டு சாதாரணமானவற்றை சிறந்ததனை ஏற்றுக்கொண்டு மன்னிக்க முடியாதவற்றையெல்லாம் மன்னித்துக் கொண்டு நான் இப்படி இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.